அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து பாதுகாப்பான தூக்கத்திற்குரிய வழிமுறைகள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலைய வல்லம் அவர்கள் கூறினார்கள் இரவில் நீங்கள் தூங்கும் போது விளக்குகளை விடுங்கள் கதவுகளை தாளிட்டு கொள்ளுங்கள் தண்ணீர் பைகளை சுருக்கிட்டு மூடிவிடுங்கள் உணவையும் பானத்தையும் மூடி வையுங்கள் குச்சியை குறுக்காக வைத்தேனும் உணவையும் பானத்தையும் மூடி வையுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லல்லா ஒலையம் அவர்கள் கூறிய இந்த செய்தி ஜாபிர் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹுல் புகாரி என்ற நூலிலே ஒன்பது ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நபிகள் நாயகம் அவர்கள் இரவிலே தூங்கும் போது விளக்குகளை அணைத்து விடுங்கள் என்று சொன்னார்கள் அவர்களுடைய காலத்திலே இரவு காலங்களிலே எண்ணெய் விளக்குகள் பற்ற வைக்கப்பட்டு அது அவர்களுக்கு ஒளி தரக்கூடியதாக இருந்தது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மதினாவிலே ஒரு வீடு இரவிலே தீ விபத்துக்குள்ளாகி வீட்டாரோடு எரிந்து போய்விட்டது அவர்களுடைய நிலையை குறித்து நபிகள் நாயகம் செல்ல செல்லம் செல்ல அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டது இந்த நெருப்பு உங்களுக்கு ஆபத்தானதே ஆகும் ஆகவே நீங்கள் உறங்க செல்லும் போது நெருப்பை அணைத்து விடுங்கள் என்று அறிவுறுத்தினார்கள் தற்போது இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே எண்ணெய் விளக்குகள் எல்லாம் இல்லாமல் மின்சார விளக்குகள் நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த சூழ்நிலையிலே ஒருவர் உறங்கும் போது எந்த அளவிற்கு வெளிச்சத்திலே உறங்க வேண்டும் என்கிற வழிமுறைகளையும் மருத்துவ ஆய்வுகள் துல்லியமாக நமக்கு எடுத்து காட்டுகின்றது ஒரு சிலர் சிறிய மின்விளக்கை எரிய விட்டு உறங்குவார்கள் இன்னும் ஒரு சிலர் பழிச்சென்று விளக்கை எரிய விட்டு உறங்குவார்கள் வேறு சிலர் உறங்கும்போது எந்த வெளிச்சமும் இருக்கக்கூடாது என்ற எண்ணத்திலே உறங்குவார்கள் இரவு நேரத்திலே விளக்கை எரிய விட்டு அதாவது ஒரு பவரான விளக்கை எரிய விட்டு அந்த வெளிச்சத்திலே உறங்கினால் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறித்து மிக தெளிவாக ஆய்வு செய்த அந்த ஆய்வறிக்கை மின் விளக்கை அணைக்காமல் உறங்கினால் ஏற்படுகின்ற அந்த பாதிப்புகளை இருபது நபர்களிடம் ஆராய்ச்சி என்கின்ற அடிப்படையிலே மேற்கொள்ளப்பட்ட போது இதில் பதினெட்டு முதல் நாற்பது வயது கொண்ட நல்ல ஆரோக்கியமான நபர்களை கொண்டே இந்த ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது மூன்று பகல் இரண்டு இரவு நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் மின்விளக்கு அணைக்காமல் உறங்கக்கூடிய நபர்களுக்கு இன்சுலின் சரிவர சுரக்காமல் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது மனிதனுடைய உடலிலே இன்சுலின் சரிவர சுரக்கவில்லை என்றால் அவர்களுக்கு மிக எளிதில் சர்க்கரை நோய் வருகின்ற அபாயம் உள்ளது என்பதையும் அந்த ஆய்வு தெளிவாக எடுத்து சொன்னது நபிகள் நாயகம் செல்லல்லா குலைவ செல்லம் அவர்கள் மின் விளக்கு இல்லாத காலத்திலே எண்ணெய் விளக்கிற்கு சொன்ன அந்த செய்தி இன்றைக்கு மின் விளக்கு பல பவர் என்கின்ற அடிப்படையிலே மிக பிரகாசம் அளிக்கக்கூடிய விளக்குகள் எல்லாம் இருக்கின்ற போது ஒரு மனிதர் இரவிலே உறங்குகின்ற போது மிக குறைந்த பவர் உள்ள அந்த மின்விளக்கை பயன்படுத்தி உறங்கினால் இன்னும் ஒரு கருத்தின் அடிப்படையிலே அந்த மின்விளக்கினுடைய அந்த வண்ணம் புழு என்கின்ற கலரை அடிப்படையாக கொண்டதாக இருந்தால் அதுவும் உடல் நலத்திற்கு ஏற்றது என்பதாக ஆய்வுகள் நமக்கு வழிகாட்டி தருகின்றது எல்லாம் அல்லாஹு தாலா பாதுகாப்பான தூக்க நெறிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து